இன்னைக்கு நம்ம பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் மசாலாக்கு முதல்ல இந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சு அதல ஊத்திக்கலாம். 5 மீடியம் சைஸ் தக்காளியே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். ஒரு 12 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு இதல சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தாளிக்க தேவையான பொருள் 2 வெங்காயம் இந்த அளவுக்கு நைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காஷ்மீரி chili கலருக்காக ஒரு பெரிய ஸ்பூன்ல எடுத்து வச்சிருக்கேன். ரெட் chili இந்த அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது கரம் மசாலா பவுடர் பட்டை 1 2 லவங்கம் இந்த அளவுக்கு சோம்பு எண்ணெயில தாளிக்க வச்சிருக்கேன். 150 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். வேக வச்ச தக்காளியும் முந்திரி பருப்பும் நல்லா ஆறட்டணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியதும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா ஐட்டம்களை சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயிலே கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் முந்திரி பருப்பு விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வேக வைக்கும்போது ஊற்றின தண்ணியை வந்து இப்போ நம்ம இந்த இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். உப்பு நம்ம வேக வைக்கும்போதே சேர்த்துட்டோம், அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு கொதித்ததும் இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். அதில் பன்னீர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க விடலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி பன்னீர் மசாலாவை செஞ்சு பாருங்கள். இந்த பன்னீர் மசாலா வந்து சப்பாத்தி,
பூரி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.